வணக்கம் சென்னை. நம்ம சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீக்கெண்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நாங்கள் சொல்கிற பிளேஸுக்கு போயிட்டு வாங்க. லாஸ்ட் வீக்கெண்ட் நாங்கள் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ண அண்ணா டவர் பார்க் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களே போய் பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்குன்னு சொல்லுவோம், சில்ட்ரன்ஸ் மட்டும் போகிற பிளேஸ் நினைக்காதீங்க. ஸோ வயசானவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இங்கே போயிட்டு வரலாம். 1968 அப்போது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த CN அண்ணாதுரை பீரியடில் தான் இந்த டவர் பார்க்கை ஓப்பன் பண்ணாங்க. இந்த பார்க் மொத்தம் 15 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த பார்க்கோட ஸ்பெஷலே சென்டரில் இருக்க இந்த டவர் தான். நம்ம வந்ததே இந்த 12 அடுக்கு கொண்ட டவர் பார்க் பார்க்க தான். இது எவ்வளோ ஆயிட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? 135 அடி. அப்பா, ஒரு வழியாக ஏறியாச்சு. இதுதான் கோபுரத்தோட டாப்பு. எங்கள் அம்மா என்ன டாப்புக்கு வரணும்னு சொன்னாங்க, ஒரு வழியாக வந்துட்டேன். இங்கேருந்து சென்னையை பார்த்தா அவ்வளோ அழகா செம்மையாக இருக்குங்க. என்ன, கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா மக்கள் எல்லாம் மினியேச்சர் மாதிரி இருக்காங்களே. மினியன்ஸ் மாதிரி இருக்குதுங்க. செம்ம க்ரௌடுங்க. ஸ்டெப்ஸில் ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல. கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியல. இந்த டவர் பார்க் வந்து 2011 டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கப்பல் சூசைட் பண்ணதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக மக்கள் கேட்டதுக்காக 30 லட்சம் செலவு பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபுல் சேஃப்டியோட கிரில் கேட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் குதிக்கன்னு நினச்சாலும் குதிக்க முடியாது. இங்கே ஸ்கேட்டிங் பண்ணலாம் பிளேஸ் இருக்குது. ஸ்கேட்டிங்னு சொன்னவொடனே நான் பெரியவங்க தான் ஸ்கேட்டிங் பண்ணுவேன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா குட்டி குட்டி பசங்க தான் இங்கே ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது அதை பார்க்கவே. நமக்கும் ஸ்கேட்டிங் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வருது இதை பார்க்க சொல்ல. நான்லாம் இந்த வயசில் ஒழுங்காக கூட நடக்க மாட்டாங்க. இந்த கிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்தியா ஃப்யூச்சரில் நிறைய கோல்டு மெடல் வாங்கும் போல். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு இங்கே நீர்வீழ்ச்சி இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கும் இது ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. பார்க் ஓப்பனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். சென்னை ரொம்ப ஹாட்டாக இருக்குது, பட் ஆனால் இந்த பார்க்கில் வந்து அந்த மாதிரி ஹாட்டாகவே தெரியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ மரங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.